நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் மூலமாக வந்து நம்ம எப்படி வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைனில் வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணணும்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோ என்னென்னா, இந்த பிடிசி வெப்சைட் மூலமாக எப்படி இன்கம் எடுக்கிறது, அதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டை பற்றி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் இந்த ஜாப்ஸ் வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, டெக்னாலஜி ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரோக்ராமிங் லைனில் ஒர்க் பண்ணுறவங்க, டிசைனிங் லைனில் ஒர்க் பண்ணுறவங்க, டேட்டா என்ட்ரி, ஸோ மோஸ்ட்லி எல்லா ஃபீல்டுமே இதில் கவர் ஆகிடும். மெயின் திங் என்னென்னா, உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் பே அவுட் எடுக்க முடியும். பே அவுட் கேரண்டி பார்த்தீங்கன்னா 95% வந்து நீங்கள் பேமெண்ட் இந்த ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்லேருந்து எடுக்கலாம். ரெண்டே ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து உங்களோட நாலேஜை அதுக்கு அந்த வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷைன் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா, அதுதான் கரெக்டான ஜாப்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம். உங்களுக்கும் கம்பெனிக்கும் வந்து இன்பிட்வீனாக வந்து வேறு யாரும் மீடியேட்டர் மாதிரி இல்லை, டைரெக்டாக நீங்கள் அந்த கம்பெனி எந்த வெப்சைட் ஜாப் கொடுக்குறாங்களோ அவங்களோட டைஅப் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு ரீச் ஆனோடனே உங்களுக்கு பே அவுட்டாக கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வெப்சைட்டில் என்னென்ன பே அவுட் பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இங்கே சொல்லியிருக்க வெப்சைட்டு இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட் எல்லாமே மோஸ்ட்லி வந்து அதர் கண்ட்ரீஸ் வெப்சைட்டாக தான் இருக்கும். அவங்க வந்து மோஸ்ட்லி பேபால் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை, மோஸ்ட்லி பேமெண்ட் வந்து இஷ்யூ இருக்காது, பட் இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. பேபால்னால் இன்னும் கொஞ்சம் சிம்பிள், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும். மற்ற நெட்ஒர்க்ஸ் இருக்குது, பேமெண்ட் கேட்வே கம்பெனிஸ் இருக்குது, அதில் வந்து அந்த கமிஷன் வந்து வேரி ஆகலாம். எனிவே பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்க அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் க்ரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், பேபால் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறன்ற ஐடியா வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற முதல் இது வந்து பேபால் ஐடியா தான் இருக்கணும். ஏன்னா இன்கமுக்காக தான் நம்ம ஒர்க் அவுட்டே பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து பேபால் ஐடி கண்டிப்பாக வேண்டும். ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஃப்ரீலான்ஸ் ஜாப்னால் என்ன, அதாவது ஒர்க்கு கொடுக்குறவங்களுக்கும் ஒர்க்கு செய்கிறவங்களுக்கும் இடையில் வந்து ஒரு சில மீடியேட்டர் இருப்பாங்க. அவங்க தான் இவங்க வந்து ஒர்க்கு தேவைப்படுறவங்கக்கிட்ட இருந்து அந்த டீட்டெயில்ஸை வாங்கிட்டு ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணுறது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து அவங்கக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை வாங்கி நம்மக்கிட்ட வந்து பே அவுட் பண்ணுவாங்க. இடையில அவங்க வந்து ஒரு கமிஷன் மாதிரி அவங்களோட சார்ஜஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸு ஒவ்வொரு மாதிரி ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எல்லா வெப்சைட்டுமே மோரோவர் எல்லாமே வந்து ஓரளவு ட்ரஸ்டட் வெப்சைட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நூற்றுக்கணக்கான ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து ஓரளவு பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, நண்பர்கள் வட்டாரத்துலேயும் வந்து பேமெண்ட் எடுத்துருக்காங்கன்றதுனால இந்த ஒரு சில வெப்சைட்டை வச்சு டெமோ காட்டலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். பரவலாக நம்மளோட இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பரவலாக பண்ணுற வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீலான்ஸ் .com வெப்சைட்டு, அப்வொர்க் வெப்சைட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபீவர், ஃபைவர், ஸோ இந்த வெப்சைட்டு, 99 டிசைன் லோகோ டிசைனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, குரு .com, பீப்புள் பர் அவர், இது ஒரு சிலர் ஒர்க் பண்ணுறாங்க, elance.com, demandmedia.com, iFreelance, contently.com. ஸோ இது வந்து கண்டென்ட் பேஸ்டு ஒர்க்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஒர்க்கு என்ன ஒர்க் பண்ணுறதுன்றதை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அப்வொர்க் டாட் காமில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். அப்வொர்க் வந்து பழைய நேம் பார்த்திங்கனா odesk.com. அது வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து அந்த நேம் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். இது வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் வெப்சைட்டு, நிறைய பேர் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பே அவுட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கனா வெப் டெவலப்பர்ஸ், மொபைல் டெவலப்பர்ஸ், டிசைனர்ஸ், ரைட்டர்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், சேல்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், அக்கௌண்டன்ட், கன்சல்டன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரியில் எல்லா ஜாப்ஸுமே இருக்குது. இதில் இல்லாத ஜாப்ஸே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்கனா சைன் அப் பண்ணணும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அப்வொர்க்கில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோடனே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும். டாஸ்க் மீன்ஸ் எக்ஸாம்ஸ், என்ன சொல்கிறது, ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸுன்ற மாதிரி ஸ்டார்ட்அப் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டாபிக் சூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எஸ்இஓ ரிலேட்டடு ஒரு 20 questions இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 minutes, 20 minutes, 30 minutes எக்ஸாம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோர் கார்டு லெவலில் வந்து ஒரு ஜாப் கார்டுன்ற மாதிரி ஒரு 100 out of 70, 80 அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கப்போ உங்களை வந்து அக்யூர் பண்ணிப்பாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணி ஜாப்ஸை வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ அதுக்காக அந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். எக்ஸாம்ஸ்னால் ரொம்ப பெரிய எக்ஸாம்ஸ்லாம் இல்லை, ஒரு 20 minutes, 1/2 hour, ஸோ அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபெயில்ட் ஆகிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, திரும்பவும் வந்து அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து உங்களோட லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸ் எழுதுனா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஜாப்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும், நிறைய ஜாப்ஸு. அதை வந்து நீங்கள் போய்ட்டு அந்த ஜாப்ஸ் வந்து அந்த ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி குவாலிஃபை ஆகுறீங்க, உங்களோட ஸ்பெஷல் என்ன, பர் அவருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து பிட் பண்ணணும். உங்களோட ப்ரைஸ் வந்து மற்ற காம்பிடேட்டரோட கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அந்த ஜாபை வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. உங்களோட ஜாப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு ஜாப் கொடுத்தவங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து டைரெக்டாக வந்து அப்வொர்க்குக்கு வந்துடும். அப்வொர்க்லேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு க்ரெடிட்டாக ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ பே அவுட் வேணுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்வொர்க்லேருந்து உங்களுக்கு பேபாலுக்கு வரும், பேபாலிலேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இப்போ டைரெக்டாக அப்வொர்க் டு பேங்க்குக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்வொர்க்கோட ப்ராசஸ். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தான் ஜாப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீலான்ஸும் வந்து அதே மாதிரி சம் ப்ரொசீஜர் இருக்கும். ஆனால் நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்படி ஒரு டைம் ஜாப்ஸோ இல்லை நவுக்ரிலையோ போய் ஜாப் சர்ச் பண்ணி ஜாபை வந்து கெட் பண்ணுறீங்க, இங்கே வந்து அதே மாதிரி தான் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அதில் உங்களுக்கு பர்டிகுலர் ஜாப்ஸை வந்து செலக்ட் பண்ணி பிட் பண்ணணும். பிட்னால் எனக்கு வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும், என்னோடய பட்ஜெட் வந்து 300 அப்படின்ற மாதிரி நான் அதில் வந்து ஒரு ஜாப் ரெக்கமெண்ட் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து 300க்குள்ளேயே, நான் $270-$280 என்னால் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களோட ப்ளஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் பிட் பண்ணணும். உங்களை விட யாரும் வந்து குறைவாக பிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அசைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுற பேசிக் ஐடியாஸ். இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிக்னஸுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ஸாக இருக்குன்றது என்னோடய நினைப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கமெண்ட் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீலான்ஸ் பற்றி உங்களுக்கு மேலும் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, அதை எப்படி பண்ணுறது இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.